அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்ம முதுகு வலி சரியாக இருக்குண்டான ஆசனாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஆசனா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம போன வீடியோல ஆசனா பண்றதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, கட்டாயமா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. மேல கார்டு கொடுக்குறேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்மளோட முதல்ல ப்ரிப்பரேஷன் ரெண்டாவது ஆசனாவை செய்வோம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி செய்யறதுன்னு நான் செய்து காட்டுறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. இது வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து தரையில படுத்துதான் செய்யணும். கட்டாயமா கீழே ஒரு விரிப்பு விரிச்சிருக்கணும், தரையில படுத்து செய்யணும். நான் செய்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம தரையில படுத்துருக்கணும். படுத்துட்டு உங்க கழுத்து, தலை, முதுகு எல்லாமே முழுமையா தரையில பதிஞ்சிருக்கணும். இப்போ உங்க கண்கள் மூடி இருக்கணும். உங்க கைகள் கீழே தரையில கீழ் மூலமா பதிஞ்சிருக்கணும். உங்க உடம்பு முழுமையா தளர்வா இருக்கணும். இப்ப உங்க ரெண்டு கால்களையும் மேல உயர்த்தி சைக்கிளிங் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ்ல சுத்தணும். ஒரு 30 செகண்ட் இப்படி சுத்திட்டு மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும். இது ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் கட்டாயமா செய்யணும். இந்த சைக்கிளிங் முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு கால்களையும் தரையில மூடி உங்க கால் கணுக்கால கைகளால பிடிச்சு கால்களை தரையில ஊனி ரெண்டு கால்களுக்கும் கேப் வச்சு உங்க கைகளால கணுக்கால பிடிச்சுக்கணும். ரெண்டு கைகளும் கணுக்கால்களை பிடிச்சுக்கணும். இப்போ உங்களோட தலை கழுத்து மட்டும் தலை கழுத்து தோள்பட்டை மட்டும் தரையில இருக்கணும். உங்க முதுகு பகுதியும் இடுப்பு பகுதியும் மேல தூக்கணும். இந்த நிலையில மூச்சு நல்லா ஆழமா உள்ளிழுத்து ஆழமா வெளியில வரணும். கண்கள் மூடி செய்யணும். சுவாசம் கவனிச்சுட்டு மெதுவா உங்களோட முதுகு பகுதி இடுப்பு பகுதியும் தரையில வச்சு கால்களை முன்னாடி நீட்டி கைகள் மேல பார்க்கற மாதிரி கைகள் உடம்புக்கு பக்கவாட்டு வச்சு ஒரு நிமிடம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இடது கால தரையில ஊனி இடது கைய வலது தோள்பட்டமா பக்கமா ஊனி வலது பக்கமா உடம்பு திருப்பி கைகளை பயன்படுத்தி எழுந்திருச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம செஞ்சது சேத்து பந்தாசனா, முழுமையான ஆசனா. ஸோ இதை வந்துட்டு நம்ம காலை மாலை இரண்டு வேளையும் செய்யணும். அதாவது நம்ம போன வீடியோவில் தடாசனா பண்ணோம். ஸோ தடாசனா முடிச்சுட்டு அடுத்து இந்த சேத்து பந்தாசனா பண்ணிக்கலாம். காலை மாலை இரண்டு வேளையும் இந்த ஆசனாக்கள் செய்யணும். இது செய்து வரும்போது உங்களுக்கு முதுகு வலியிலிருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மேலும் இந்த ஆசனம் செய்யறது மூலமா என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அதாவது நம்ம இடுப்பு பகுதியை மேல உயர்த்தி முதுகு தரையில் இல்லாம ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு விடும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பை நல்லா சுருங்கி விரியும் போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது. நம்ம முதுகை நல்லா வளைச்சு இந்த ஆசனா பண்ணும்போது நம்ம முதுகு பகுதியில ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்குது. ஸோ அதனால இந்த முதுகு வலி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. திருமணமான பெண்கள் இந்த ஆசனா செய்யும் போது கருத்தரிப்புக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகரிக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஆசனாவை பண்ணிக்கலாம். எல்லா சமயத்திலையுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேறொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் நினைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.